Hi kids, நேத்து வந்து நம்ம சயின்ஸில் ஃபுட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க போகிறது வந்து என்னென்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். விச் ஒன் கேன் பி ஈட்டன் அஸ் அ ரா ஃபுட், எந்த சாப்பாடை நம்ம வந்து பச்சையாகவே இதில் சாப்பிடலாம் அப்படின்னா, கேரட் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கேரட். அன்குக்டு ஃபுட் இஸ் கால்ட் அன்குக்டு, குக் ஆகாமல் இருக்கிற ஃபுட் பேர் என்னது, ரா ஃபுட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரா ஃபுட். சோலார் குக்கர் ரெடியூசஸ் டேஷ், சோலார் குக்கர் ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ சோலார் குக்கர் மூலமாக ஏர் பொல்யூஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். விச் ஒன் கெனாட் பி ப்ரிசர்வ் பை ட்ரையிங் மெத்தட், ட்ரையிங் மெத்தட் மூலமாக எந்த ஒரு சாப்பாடை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ்ஷை வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா கருவாடாக அதை நம்ம சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ்லேயும் சில ஃப்ரூட்ஸை நம்ம ட்ரை பண்ணோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சிலதை நம்ம சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியாத சாப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், சீரியல்ஸ். ஸோ சீரியல்ஸை வந்து நம்மளால் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆல்ரெடியாக ட்ரை ஆகும், ஒன்ஸ் ஆஃப்டர் குக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதை ட்ரை பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ரைஸ் கூட நம்ம வந்து குக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வெயிலில் போட்டு அதை வந்து வத்தல் மாதிரி நம்ம பண்ணி பண்ணிடலாம், ஆனால் சீரியல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ அது ஆப்ஷன் பி, சீரியல்ஸ். வி கேன் அவாய்ட் ஃபுட் வேஸ்டேஜ் பை, ஸோ இதில் எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மூலியமாக நம்ம ஃபுட் வேஸ்டேஜை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கிவிங் டு த நீடி, யாருக்கு வந்து சாப்பாடு தேவை இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான வேலை போது நம்மளால் ஃபுட் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ண முடியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், டேஷ் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் பிளே. ஸோ இதில் வந்து எந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரா ஃபுட். ஜங்க் ஃபுட்லேருந்து நம்மளுக்கு எப்போதுமே எனர்ஜி கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ரா ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். குக்டு ஃபுட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டட் ஆர் அன்டைஜஸ்டட், சமைச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டைஜஸ்டட், ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டைஜஸ்டட். ப்ரெஷர் குக்கர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் யுடென்சில்ஸ், ஸோ ப்ரெஷர் குக்கர் வந்து மாடர்ன் யுடென்சிலா ஓல்டன் யுடென்சிலா, இட்ஸ் அ மாடர்ன் யுடென்சில். ஸோ மாடர்ன் இஸ் த ரைட் ஆன்சர். We need pure air, protected water and dash food for our healthy life. So, நம்மளுக்கு வந்து சுத்தமான காற்று வேணும், சுத்தமான தண்ணி வேணும், அப்புறம் இதெல்லாம் வந்து எதுக்காக நம்மளுக்கு வேணும், நம்மளோட ஹெல்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கா. அப்போ என்ன மாதிரியான வேறு என்ன இருந்தால் நம்மளோட ஹெல்தி லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஹைஜின் ஃபுட் எடுத்துக்கிட்டா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஹைஜின். வி மேட் இடியாப்பம் பை டேஷ் மெத்தட், ஸோ பாய்லிங் மெத்தடா ஸ்டீமிங் மெத்தடா, இடியாப்பம் இஸ் டன் பை ஸ்டீமிங் மெத்தட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டீமிங். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங், கிரேப்ஸ். ஸோ கிரேப்ஸ்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடியது என்னது, ரா ஃபுட். ரா ஃபுட் அதுக்கு மேட்சிங். மிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஒன்றா போட்டு சாப்பிட்றது பேர் என்னது, சாலட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சாலட். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், ஸோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் என்னது, மாடர்ன் யூட்டன்சில். இயர்தன் பாட், இயர்தன் பாட் என்னது, இட்ஸ் அன் ஓல்டன் யூட்டன்சில். லெஸ் ஃபேட் ஃபுட் என்னது, ஃபுட் டியூரிங் இல்னஸ். ஸோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது நம்ம லெஸ் ஃபேட் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, எஸ் ஆர் நோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணோம். பிரியாணி இஸ் அ ரா ஃபுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோ இட்ஸ் நாட் அ ரா ஃபுட். ஸோ த ஆன்சர் இஸ் நோ. ட்ரையிங் இஸ் ஃப்ரையிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங், எஸ். வி கேன் குக் ரைஸ் ஆன் டவா, நோ. குக்கர் இஸ் அ சோலார் ஓவன், நீட்ஸ் சன்லைட். குக்கிங் இன் அ சோலார் oven needs sunlight, yes. Consuming too much oily food is bad for our health, yes. Okay, next, answer briefly, name any three cooking methods. நீம் உங்களுக்கு தெரிஞ்ச எது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த குக்கிங் மெத்தட்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீமிங், பாயிலிங், அப்புறம் ஃப்ரையிங். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் எதுவோ அந்த மூணு மெத்தட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ரைட் எனி டூ ஃபுட் ஐட்டம்ஸ் யூ ஷுட் ஈட் when you are sick. So, நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது சாப்பிடக்கூடிய ரெண்டு சாப்பாடு, ஃபுட் ஐட்டம்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணும். ஒன் இஸ் இட்லி, த அனதர் ஒன் இஸ் இடியாப்பம் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ரசம் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் விச் யூ நீட் டு ஈட் வென் யூ ஆர் சிக். இல்லைன்னா யூ கேன் ட்ரிங்க் பிரிவேஜஸ், எனி பிரிவேஜஸ் லைக் கஞ்சி, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரா ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ரா ஃபுட் அண்ட் கலர் இட்.
ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரா ஃபுட் ரா ஃபுட் சென்சன்ஸ் வாட் த பழங்கள் ஏதாவது நீங்கள் வரைஞ்சி கலர் அடித்து இது பண்ணிக்கலாம். கலர் அடித்து நீங்கள் விளையாடுங்க. ரைட் அபவுட் எனி டூ ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். ஸோ ஏதாவது ரெண்டு ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் நம்மளை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரையிங், ட்ரையிங் இஸ் அன் ஒன் டைப்ஸ் ஆஃப் அண்ட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். த அனதர் ஒன் இஸ் ரெஃப்ரிஜரேட்டிங். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு மெத்தட்ஸ். வேறு ஏதாவது மெத்தட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஹவு கேன் யூ ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இன் யோர் ஹோம்? ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பை கிவிங் இட் டு த நீடி பீப்புள். த அனதர் திங் இஸ் யூ கேன் குக் த ரெக்வயர்ட் அமௌண்ட் அலோன். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக குக் பண்ணாமல் ரெக்வயர்டான அமௌண்ட்டை நம்ம குக் பண்ணுறது மூலியமாக வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணிடலாம். ஆன்சர் இன் டீட்டெயில். எக்ஸ்பிளைன் எனி ஃபோர் ப்ரிசர்வேஷன் மெத்தட். ஏதாவது ஃபோர் ப்ரிசர்வேஷன் மெத்தடை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நாலுத்தையும் நீங்கள் எழுதும். தட் இஸ் பிக்லிங், ரெஃப்ரிஜரேட்டிங், ட்ரையிங், கேனிங். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக்ஸ் லைக் மிக்சிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் வித் அன் ஆயில் அண்ட் சால்ட். பிக்லிங்னா என்ன, ரெஃப்ரிஜரேட்டிங்னா என்ன, ட்ரையிங்னா என்ன, கேனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி இதில் டீட்டெயில் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கான பிக்லிங்னா என்ன, ரெஃப்ரிஜரேட்டிங்னா என்ன, ட்ரையிங், கேனிங்னா என்ன அப்படிங்கிறத நம்மளோட லெசன் எடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதில் நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ ப்ரீஃபாக இந்த டாபிக் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் ஆன்லைனில் ஆல்ரெடி இந்த லெசனுக்கான வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ த ஆன்சர். இதில் என்ன ஆன்சர் இந்த க்வெஸ்சனுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நான் அதில் சொல்கிறேன். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன்ற டாப்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாலு சப் டாபிக்ஸையும் நீங்கள் ஆன்சராக எழுதணும். ஓகே, ஃபைன். எக்ஸ்பிளைன் எனி ஃபோர் குக்கிங் மெத்தட்ஸ். ஸோ குக்கிங் மெத்தட்ஸ் ஏதாவது நாலு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அந்த குக்கிங் மெத்தட்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். சாரி, வெயிட் அ மினிட், இட்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோ. ஸோ என்னென்ன மெத்தட் நம்மளுக்கு தெரியும், பாயிலிங், ஸ்டீமிங், ஃப்ரையிங், அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நாலு மெத்தட் வந்து நம்ம படிச்சுட்டு அந்த நாலு மெத்தட்ஸை நீங்கள் வந்து அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் டீட்டெயில்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, என்னென்ன மெத்தட்ஸு, பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங், ரோஸ்டிங், ஃப்ரையிங், இது எல்லாமே நம்மளோட மெத்தட்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது நாலு ஆக்சுவலாக நாலு தான் இருக்கும், ஆக்சுவலாக ஃபைவ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நாலு ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ பாயிலிங்னா என்ன, ஸ்டீமிங்னா என்ன, ப்ரெஷர் குக்கரிங்னா என்ன, ரோஸ்டிங், ஃப்ரையிங், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் கிளாஸ் வீடியோஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட அந்த வீடியோவை நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோவில் ஐ எம் கிவிங் யூ த ஆன்சர், அதுதான் நான் ரிப்பீட்டடாக உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். டோன்ட் திங்க் ஐ எம் நாட் கிவிங் யூ ஜஸ்ட் த ஆன்சர், நாட் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் ஃபார் தேட். ஸோ அதுக்கான வீடியோவை வந்து நான் வந்து அதில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வாட் ஆர் த ஹைஜின் வே ஆஃப் குக்கிங் ஃபுட்? ஸோ ஹைஜீனாக நம்ம வந்து ஒரு சாப்பாடை சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணால் நம்ம ஹைஜீனாக நம்ம சமைக்க முடியும்? ஸோ அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து இந்த மீல் டைம் ஹைஜின் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த இமேஜுக்கு கீழே மீல் டைம் ஹைஜின்லேருந்து ஈட்டிங் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹைஜீனாக எப்படி நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் நீங்கள் இதுக்கான ஆன்சராக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, மேக் அ கார்ட்போர்ட் பிளேட், மேக் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் கிளே அண்ட் மிக்ஸ் தெம் ஆன் த பிளேட். ஸோ ஒரு கார்ட்போர்ட் பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மண் களிமண்லேருந்து செஞ்சு அந்த பிளேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி யூ கேன் பிளே. ஸோ கிளேயில் நீங்கள் செஞ்சுட்டு யூ கேன் பெயிண்ட் தட். இல்லைனா இப்போ நம்ம நிறைய கலர் கலர் கிளேஸ்லாம் வேறு விற்கிது. ஸோ அதில் நீங்கள் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட இந்த புக் வாக் ஆன்சர்ஸ் இந்த அண்ணத்துக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த யூனிட் இல்லை அடுத்த சப்ஜெக்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் சொல்லி தந்தேன். ஸ்டார்ட் அப் பாய் ஃப்ரம் யூ மக்ஷா, பாய்.